கந்தசாமி நான் உரத்தாடு சட்டமன்ற இரண்டாவது முறை நான் போட்டிருக்கேன். இந்த தொகுதியில் வந்து நிறையா வந்து அடிப்படை பிரச்சனைனா நீர் ஆதாரம் தான் மிகப்பெரிய பிரச்சனை. நான் வந்தேனாக்கா அந்த நீர் ஆதார பிரச்சனை வந்து முற்றிலுமாக தீர்வு காணுவேன். கிட்டத்தட்ட வந்து 80க்கும் மேற்பட்ட ஏரி இந்த உரத்தாடு சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அதை வந்து மீட்டெடுத்து ஒரு நீர்நிலை மிக்க ஒரு சட்டமன்ற தொகுதியாக அதை மாற்றிடுவேன். அது இல்லாமல் வந்து விவசாய பூமியெலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாய சார்ந்த எந்த வேலையுமே நடக்கலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த தண்ணி பிரச்சனை, இதனால் வந்து வேலையாள் பிரச்சனை, இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி இருக்குது இந்த வேளாண்மை. இதை வந்து மீட்டெடுக்கணும். படித்த இளைஞர்களை வந்து வேளாண்மைகளை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுகரமான ஒரு சட்டமன்றத்தை அதை மாற்றணுங்கிறது என்னுடைய கனவு. அதை நிறைவேற்றுவேன். தொகுதியில் குடிநீர் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த குடிநீர் குழாய் இருக்குது, ஆனால் தண்ணி வர்றதில்ல. இந்த அரசு அதை கண்டுக்கிறது இல்லை. அவங்கவுங்க சொந்த முயற்சியில் போய் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்கிறாங்க. நான் வந்து முற்றிலுமாக ஒரு தூய குடிநீரை வந்து இந்த தொகுதி முழுதும் கொடுப்பேன். அது உறுதியாக நான் வந்து கொடுப்பாங்க. மருத்துவமனை பார்த்திங்கன்னா இங்கே வந்து உரத்தாடை பொறுத்தளவில் ரொம்ப வந்து ஒரு சுகாதாரமற்ற நிலையாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விபத்தாக இருந்தாலும் கூட தஞ்சாவூர் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது வந்து ஒரு நவீன ஒரு மருத்துவமனையை வந்து நம்ம வந்து உரத்த நாட்டில் வந்து உருவாக்குவேன். அது வந்து மக்கள் எல்லாம் பயன்படுற வேலை வகையில் வந்து இருக்கும். அந்த மருத்துவமனை கழிவு நீர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சில இடத்துல சாக்கடையெல்லாம் வந்து அந்த குளத்துக்குள்ள அந்த உரத்தாடு பேருந்து நிலையம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னாக்கா இந்த சாக்கடை எல்லாம் போய் அந்த ஏரிக்குள்ளே கலக்குது. இதை வந்து இந்த அரசு கண்டுக்கிறது இல்லை. இதனால் நிறைய நோய் வந்து பரவுது மக்களுக்கு. இதை வந்து சரி செய்யணும்னாக்கா அந்த சாக்கடையை வந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்துறதுனாக்கா இவங்க வந்து நேரடியாக வந்து அந்த ஏரிக்குள்ளே விடுறதுனால மிகப்பெரிய ஒரு சுகாதார கேடு இருக்குது. அதை வந்து சீர் செய்யணும். சீர் செஞ்சு இந்த மீட்டெடுக்கணும். உரத்தாடில் மிகப்பெரிய ஒரு பேரழிவாக வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து முற்றிலும் தவிர்க்கணும். விவசாய பூமியான இந்த உரத்த நாட்டில் வந்து பிளாஸ்டிக்கை முற்றிலும் அந்த வந்தனாக்கா தவிர்த்துருவேன். வெற்றியப்போ எனக்கு வந்து உறுதியாக இருக்குது. இந்த மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிறாங்க. இளைய தம்பி தங்கைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சப்போ மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்குது. மக்கள் வந்து மௌன புரட்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு என்னுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி.